தொழில்முனையா ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். மார்க்கெட்டிங்கில் மிக முக்கியமானது 4P, ப்ராடக்ட், ப்ரைஸ், ப்ரொமோஷன், பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். இதை பற்றி விளக்கமாக இன்னொரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த 4P மேலும் பல கூறுகளாக பிரிந்து உட்பிரிவுகளாக பல உருவாகி இருக்கு. அதை பற்றி விளக்கமாக சொல்ற புத்தகம் தான் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி எழுதின மார்க்கெட்டிங் பஞ்சமா பாதகம். அந்த புத்தகத்திலிருந்து சில முக்கிய அம்சங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, ட்ரெண்டை கண்டுகொள்ளாமல் இருப்பது. ட்ரெண்டுக்கு ஏற்ப நம்மை அப்டேட் செய்யாமல் விட்டால் நாம் காணாமல் போய்விடுவோம். உங்கள் கண்களுக்கே தெரியாத எதிரி ட்ரெண்டிங். இது எந்த உருவத்திலாவது ஒளிந்திருக்கலாம். இதற்கு உதாரணமாக MTR மசாலா. பெங்களூரில் இருந்த மக்கள் தினமும் காலையில் ஓட்டலில் சாம்பாரை மட்டும் கேட்டு வாங்கி போவதை பார்த்தபோது மக்களுக்கு சமைப்பதற்கான நேரம் இல்லாமல் இருக்கிறது என்று அறிந்து மசாலா பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்தது இந்த நிறுவனம். இங்கு ட்ரெண்ட் என்பது வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றம். எனவே ட்ரெண்டை பின்தொடர்ந்து அதற்கேற்ப உங்கள் பொருளை அப்டேட் செய்ய வேண்டும். உங்கள் பொருளை பயன்படுத்தும் வாடிக்கையாளரின் லைஃப் ஸ்டைல் மாற்றங்களிலும் ஒரு கண் இருக்கட்டும். ட்ரெண்டை கண்டுகொள்ளாமல் இருந்திட வேண்டாம். வாழ்வில் ஏற்படும் புதிய தேவைகள் கூட ட்ரெண்டாக மாறும். பெண்கள் அதிக எண்ணிக்கையில் வேலைக்கு செல்வது, தனி குடித்தனங்கள், இந்த இரண்டும் இணைந்து புதிய பொருட்களுக்கான தேவையை உருவாக்கியுள்ளன. மார்க்கெட்டில் ரெடிமேட் உணவுகளுக்கான தேவை அதிகரிக்க இந்த இரண்டு ட்ரெண்டுகளும் காரணம். நீங்கள் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இது போன்ற விஷயங்களே தீர்மானிக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் ஆரோக்கியத்தின் மீதான அக்கறை மக்களிடம் அதிகரித்துள்ளது. எந்த ப்ராடக்டிலும் ஆரோக்கியம் சார்ந்து உள்ள விஷயங்களை முன்னிறுத்தும் போது அதுவே உங்கள் பொருளை வாங்க தூண்டும். உதாரணமாக 3 Roses நிறுவனம் டீ தூளுடன் அஸ்வகந்தா, இஞ்சி, அதிமதுரம் போன்றவற்றை கலந்து டீ குடித்தால் ஆரோக்கியமும் கிடைக்கும் என விளம்பரப்படுத்தியது. நம்பர் 2, பிராண்டை ஒரு வார்த்தையில் மனதில் நிறுத்தாமல் போவது. இதை பிராண்ட் பொசிஷனிங் என்பார்கள். உங்கள் பொருள் எவ்வளவு சிறந்ததாகவும் இருக்கலாம், மக்களிடம் ஒரு வார்த்தையில் உங்கள் பிராண்டை கொண்டு சேர்க்க வேண்டும். வெற்றி பெற்ற நிறுவனங்கள் அதை செய்திருக்கின்றன. உதாரணமாக பூஸ்ட் என்றால் எனர்ஜி, லிரில் சோப் என்றால் ஃப்ரெஷ்னஸ், லக்ஸ் சோப் என்றால் கிளாமர், பல்சர் என்றால் ஸ்டைல், ரஜினி என்றால் ஸ்டைல். நாம் எந்த வார்த்தையால் நம் பொருளை மக்கள் மனதில் பதிய வைக்கிறோமோ அதை மையப்படுத்தியே அனைத்து ப்ரொமோஷன்களும் இருக்க வேண்டும். உங்கள் நிறுவனத்தை அந்த ஒற்றை வார்த்தையில் மக்கள் மனதில் கொண்டு வருவது மிக முக்கியம். நம்பர் 3, பழைய பிராண்ட் பெயரில் புதிய பொருளை சந்தைப்படுத்துவது. ஒரு பிராண்ட் பெயருக்கு ஒரு பொருள் மட்டும்தான் இருக்க வேண்டும். டோமெக்ஸ் என்றால் அது டாய்லெட் கிளீனர் தான். அதே பெயரில் பாத்திரம் கழுவும் பொருளை அறிமுகப்படுத்தினால் விற்பனை ஆகாது. சிக்கன் 65 மசாலா எல்லா பெரிய மசாலா நிறுவனங்களும் கொண்டு வந்துள்ளது. ஆனால் மார்க்கெட்டில் போய் பார்த்தால் லோக்கல் பிராண்ட் சக்கை போடு போடும். காரணம், சிறிய மசாலா கம்பெனியால் அந்த ஒரு பொருளை மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும். அதனால் ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற மக்களின் எண்ணம்தான் காரணம். இதை நம் அன்றாட வாழ்வில் உடல்நல குறைவு ஏற்படும் போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலிஸ்டை தேடுவதிலேயே அறியலாம். லக்ஸ் சோப் பெண்கள் குளிக்க பயன்படுத்துவது என்ற பிம்பம் உள்ளது. அதில் மாடலாக நடித்த ஐஸ்வர்யா ராய் முதல் பல பிரபலங்கள் வரை அனைவரும் பெண்கள்தான். பெண்களிடம் பிரபலமான அதை ஷாருக்கான் நடிகரை கொண்டு ஆண்களுக்கும் பயன்படுத்தலாம் என விளம்பரப்படுத்தினார்கள். இருந்தாலும் விற்பனை உயரவில்லை. ஒரே பெயரில் பிராண்ட் விரிவாக்கம் செய்தால் இது போன்ற விளைவுகளை சந்திக்க நேரிடும். புதிய பொருளை புதிய பெயரில் பிராண்டிங் செய்யுங்கள். ஒருவேளை புதிய பொருள் தோற்றாலும் பழைய பிராண்ட் அடி வாங்காமல் தப்பித்துவிடும். 4வது விஷயம், போட்டியாளர் யார் என்பதை கவனிக்காமல் விடுவது. நமது போட்டியாளர் யார் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கான வாடிக்கையாளர்களை தக்க வைக்க முடியும். பேஜர் என்ற ஒரு எலக்ட்ரானிக் பொருளை பலரும் அறியும் முன்னரே அதனை ஒரே அடியாக அடித்து வீழ்த்தியது மொபைல் போன்கள். நீங்கள் விற்பனை செய்யும் இன்னொரு விற்பனை பொருள் கூட உங்களுக்கு போட்டியாக இருக்கலாம். ஐஸ்கிரீம் கடையில் தண்ணீர் பாட்டிலையும் சேர்த்து விற்றால் தாகத்தோடு வருபவர்கள் முதலில் தண்ணீர் பாட்டிலை தான் வாங்கி செல்வார்கள். தலைக்கு பயன்படுத்தும் எண்ணெயில் ராஜா பாராசூட் நிறுவனம்தான். ஆனால் கவனிக்காமல் விட்ட ஒரு இடம் பெண்களுக்கான எண்ணெய். இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஒரு நிறுவனம் மெடிகேர். 10% மார்க்கெட் தான் என்றாலும் இந்த நிறுவனம்தான் அதில் நம்பர் 1. ஃபேர் அண்ட் லவ்லி மார்க்கெட்டில் சக்கை போடு போட்ட காலத்தில் ஆண்களுக்கு என தனியே க்ரீம் கொண்டு வரலாம் என்று யோசனை வந்தது. ஆனால் மார்க்கெட்டை ஆய்வு செய்ததில்
30% ஆண்களும் ஃபேர் அண்ட் லவ்லி பயன்படுத்துகின்றனர். அதனால் தேவையில்லை என்று அந்த முயற்சி கைவிடப்பட்டது. ஆனால் என்ன ஆனது? ஃபேர் அண்ட் ஹேண்ட்சம் என்ற பிராண்ட் பெயரில் ஆண்களுக்கு என சிறப்பாக விளம்பரம் செய்யப்பட்டதில் ஆண்களின் மொத்த ஆதரவும் இந்த பிராண்டுக்கு சென்றுவிட்டது. தன் வலது பாக்கெட்டில் இருக்கும் பணத்தை இடது பாக்கெட்டில் எடுத்து போட எதற்கு இன்னொரு பொருள் என ஃபேர் அண்ட் லவ்லி நினைத்ததால் வேறு ஒரு நிறுவனம் அதை எடுத்துக்கொண்டது. போட்டியாளர் விஷயத்தில் நேரடி வில்லன்களை விட மறைமுக வில்லன்களால் வில்லங்கம் அதிகம். இந்த விஷயத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். தனக்குத்தானே போட்டியாளராக இருந்து அந்த இடத்தையும் தக்க வைத்துக் கொள்வதில் ஜில்லெட் நிறுவனத்தை உதாரணம் காட்டலாம். 2 பிளேடு முதல் 5 பிளேடு வரை அவர்களே தங்களின் புதிய ப்ராடக்டை விற்பனைக்கு கொண்டு வருகின்றனர். புதியது தேடும் தனது வாடிக்கையாளர்களை தன்னிடமே தக்க வைத்துக் கொள்ளவும் இந்த முயற்சி உதவுகிறது. 5வது விஷயம், பிராண்டை பராமரிக்காமல் விடுவது. நாம் தான் மார்க்கெட்டில் ராஜா, நம்மை அசைக்க யாருமே இல்லை என்ற மிதப்பில் இருந்தால் பல இழப்புகளை கண்டிப்பாக சந்திக்க வேண்டி வரும். நம் வாடிக்கையாளர்களின் மனதில் நிற்க இது கட்டாயம் அவசியம். ஒரு விஷயத்தில் நாம் வாடிக்கையாளர் மனதில் நின்றுவிட்டால் அந்த இடத்தை யாரும் பிடித்து விடாமல் பாதுகாப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். கோடக் நிறுவனம் தான் முதன் முதலில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தது. ஆனால் இது தேவையில்லாதது என நிறுவனம் நினைத்து அந்த தொழில்நுட்பத்தை விற்றுவிட்டது. இறுதியில் அதே தொழில்நுட்பத்தால் அந்த நிறுவனம் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டது. செல்போன் நிறுவனங்களில் நோக்கியா அடைந்த உயரம் அதிகம். அது மக்கள் மனதில் உருவாக்கியிருந்த தாக்கமும் அதிகம். உலகம் ஸ்மார்ட் திரைக்கு மாறும்போது உடனடியாக அவர்கள் பிராண்டை அப்டேட் செய்து அதற்கான பொருளை தன் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கவில்லை. மார்க்கெட்டின் நிலைக்கேற்ப தன் பிராண்டை அப்டேட் செய்யாத நிறுவனங்கள் எவ்வளவு பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் காணாமல் போகும் நிலை வரும். உங்களது பிராண்ட் உச்சத்தில் இருந்தாலும் அதை பராமரிக்காமல் விடுவது நஷ்டத்தையே தரும். இந்த 5 அம்சங்களையும் கவனித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பதுதான் நாம் இந்த வீடியோவில் இருந்து தெரிந்து கொள்ளும் விஷயம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.